வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி காளான் குடமிளகா வச்சு ஒரு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோடையும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு நான் தேவையான குடமிளகா ஒரே ஒரு குடமிளகா தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி காளானை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தது. இதுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதெல்லாம் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இன்னும் கூட சேர்த்துக்கலாம், இதுதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ தாளிப்புக்கு கருவேப்பிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் மசாலாவுக்கு தேவையான சின்ன வெங்காயம், நான் ஒரு 12 சின்ன வெங்காயம் போல் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றலை, தண்ணி ஊற்றாமே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் உங்களுக்கு இன்னும் கூட கிடைக்கும். அப்புறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நறுக்கி வச்சுருக்கிறேன் தக்காளி, காளான், அப்புறம் குடமிளகா, எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா வெந்துடும். தக்காளி கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். அடுப்பு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது போல் நான் தனியாக குடமிளகா ரெசிபிஸும் தனியாக போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு வந்தாப்பில் நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க, அதுலேயே உங்களுக்கு தண்ணி நல்லா வெளியில் வரும் காளான்லேருந்து. இந்த மசாலாவுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இது நான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றக்காக கொஞ்சமாக நெய் கலந்து விட்டுருக்கேன். நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். காளான் குடைமிளகாய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.